அண்ணா இந்தாங்க லஞ்ச் உட்காரு இந்தாமா உனக்கு செய் என்னண்ணா வாங்கினீங்களா நான் என்னைக்குமா காசு கொடுத்து வாங்கினேன் ஒருத்தன் வந்தான் அடகு வச்சான் அவனால மூட்ட முடியல சரி செயின் நல்லா இருக்கே அதான் உனக்கு கொடுத்தேன் வேணாண்ணா வேற ஒருத்தர் கஷ்டத்துக்காக நம்ம கிட்ட வந்த செயினை என் கழுத்துல போட எனக்கு இஷ்டம் இல்லைண்ணா இது நீயே வச்சுக்கோ எனக்கு வேணாம் போட்டுக்கோமா எடுத்துக்கோ வேணாம்னு சொல்றல நீயே வச்சுக்கோ வேணாம் சும்மா இல்ல நம்ம காசு கொடுக்கறான் தெரியுமா உனக்கு என்ன பச்சைக்குள்ள சேட்டு எப்படி இருக்கீங்க அதான் நீ வந்துட்டே இல்ல எப்படி நல்லா இருக்க முடியும் அத விடு அன்னைக்கு நான் வச்சல செயின் அதுக்கு பணமும் ரசீதும் கொண்டு வந்திருக்கேன் இது வச்சுக்கிட்டு சுக்ரன் செயினா கொடு அது முழுகி மூணு மாசம் ஆச்சு முழுகிருச்சா பின்ன முழுகாம கல்யாணம் ஆன பொண்ணே மூணு மாசத்திலே முழுகுது உன் செயின் முழுகாதா அத பத்தி நீ ஏன் பேசுற அத பத்தி நீ பேசவே கூடாது சரி உன் பண்ணாடிங்க ஏன் எதுக்கு கேக்குற சும்மா மூ தெரிஞ்சுக்கிறாயா அது ஊர் மேலே போயிருக்கு பொண்டாட்டி ஊர் மேலே போயிருக்கலாம் அரே தப்பு தப்பா பேசினா போலீஸ் கிட்ட போயிடுவான் பொண்டாட்டி கிட்ட போறதுக்கே வக்கில்லையம்மா போலீஸ் கிட்ட போறாமல்ல போலீஸ் கிட்ட ஏய் மரியாதையா பேசு உனக்கு எல்லாம் எதுக்கே மரியாதை ஊருக்குள்ள வட்டி விட்டு சாப்பிட்டு இருக்க உனக்கு எதுக்கு மரியாதை ஏய் நான் யார்கிட்டயும் போலே எல்லாம் என்கிட்டே வருது இந்த வளவளவு பேசுற வேலை வேணாம் இப்ப என்ன செயின் தருவியில்லையா அது முழுகி போச்சு தர முடியாது செயின் தர முடியாது உங்ககிட்ட இருந்து எப்படி எங்க செயின் வாங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும் தர முடியாதுல்ல ஏய் வாங்கடா போலாம் ஜா 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 வரேன் நான் வரேன் ஏய் யாருனா அவங்க அவங்க தண்ணி அடிப்பாங்கோ கஞ்சா அடிப்பாங்கோ பொறுக்கி பசங்கோ அவங்க நாட்டுக்கும் யூஸ் இல்ல வீட்டுக்கும் யூஸ் இல்ல தண்ட பசங்கோ செருப்பு என்ன செருப்பு விட்டுட்டு போயிட்டேன் போட்டு போலான்னு வந்தேன் செருப்பு மட்டும் தான் எடுத்துட்டு போறேன் ஆனா என் மனசு உங்க கிட்டதான் ஏய் வாடாடி டேய் மாப்ள நேரா டாஸ் மார்க் போய் இன்கம் டாக்ஸ் கட்டற அந்த சின்ன கொஞ்சம் கொடுங்கல நீ தான் வாணான் சொல்லிட்டியம்மா இல்ல பரவாயில்லைனா கொடுங்க அந்த செயின சரி இந்தாமா வர்ஷா வர்ஷா என்னங்கண்ணா நீ அந்த பக்கம் போவாதம்மா இப்படி போ இந்த பக்கம் தானே எப்பவும் வீட்டுக்கு போவேன் இப்ப சுத்தி போக சொல்ற நம்ம கடைக்கு வந்தானே சுக்ரன் அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி அவன் இங்க எங்கேயாவது தான் உட்காந்துகிட்டு இருப்பான் அதுக்கு தான் சொல்றேன் எதுக்கு பொம்பு நீ இப்படி கா போ இன்னா யோசிக்கிறேன் சொல்றேன்ல இந்த பக்கம் போ சரிங்கண்ணா தப்பிச்சே அப்படிதான் அப்படின்னா நீயும் அப்படியே இந்த நாடு திருந்தவே திருந்தாது அதெல்லாம் எப்படி நீ மச்சான் செயினை போட்டு போறடா ஆமாடா ஆமா டேய் மாப்பிள்ள இந்த பிள்ளை உனக்காண்டிதானா செயினை போட்டு போயிருக்கா வேணாம் மாப்பிள்ள உலகத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவ மட்டும் தான் தெரியவான் மத்தவங்க எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்ஸ் தெரியவாங்க இது அந்த பொண்ணு நம்மள ஏமாத்திட்டா வேற என்ன சரக்கு மட்டும் தான் ஃபோக்கஸா தெரியும்